தைரியமா சொல்ற சினேகா, இந்த நகைய நான் எடுக்கல. அது எப்படி என் கார்ல வந்துச்சு தெரியாது சினேகா. தயவு செஞ்சு என்ன நம்பு. தப்பு பண்றவங்க எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் இது. எத்தனை தடவை இத பத்தி உங்ககிட்ட நான் கேட்டிருப்பேன், ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா நீங்க? டேய், உண்மையை சொல்லு. இந்த மாட்டி விடுறதுக்கு நீதானே அந்த நகையை எடுத்த? சினேகா பாத்தியா, மாட்ட உன்னை ஏமல பழிய போடுறான். சாரி அர்ஜுன், நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, ஆனா நான் தான் நம்பல, தப்பு பண்ணிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவர், நான் தான் உங்களை புரிஞ்சுக்கல, மன்னிச்சிடுங்க. இனிமேலும் வெயிட் பண்ணக்கூடாது, சக்தி வேல் அங்கிள் கிட்ட உண்மையை சொல்லிடணும். அர்ஜுனை காப்பாத்த வேற வழி இல்ல. அங்கிள், என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல அங்கிள், அது வந்து என்னன்னு சொல்லு. இல்ல அங்கிள், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன உண்மைனு சொல்லுமா? பரவாயில்ல, எது இருந்தாலும் சொல்லு. ஏதோ சொல்ல வந்த, ஏன் பேசாம இருக்க? இல்ல அங்கிள், அர்ஜுன பத்தி தான். ஏமா, மலர் உன்னை எதை மறுக்கனாலா இல்ல அர்ஜுன் எடுத்துக்க மாட்டான்னு சொல்ல சொன்னாலா? இல்ல அங்கிள், அதெல்லாம் இல்ல. அவ சொல்லிருப்பாமா, எனக்கு நல்லா தெரியும். நீ யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் வராத, அதெல்லாம் தாண்டியாச்சு. அவனே உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த நகையை கொடுத்துடணும், இல்லனா அங்கேயே அவனுக்கு சமாதி தான். இல்ல அங்கிள், அர்ஜுன் அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாரு, சத்தியமா எனக்கு தோணுது. அவர் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் மட்டும்தான் நல்லா அவர்கிட்ட பேசியிருக்கேன், பழகிருக்கேன், அதனால 100% உறுதியா சொல்ல முடியும். அவர் அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாரு அங்கிள், அவரை விட்டுருங்க அங்கிள். சினேகா, அவனுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கான், உங்க அப்பாவை அடிச்சிருக்கான், உங்க அம்மாவை அசிங்கப்படுத்திருக்கான், அப்படி இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. உண்மையிலே நீ நல்ல பொண்ணுதான், ஆனா இப்படிலாம் இருக்காத, உன் வாழ்க்கையே நாசமாயிடும். அவன் ரொம்ப ஆபத்தானவன், அந்த நகையே திரும்ப கிடைச்சாலும் நாங்க அவனை விட போறது இல்ல. அவன் கதை முடியதான் போகுது. நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி நாசம் பண்ணாம இரு, எல்லாம் அந்த மலர் பண்ற வேலை. இவனை ஓடிச்சு கட்டினாலே அவ ஓடிக்கிடுவான், அவன் இருக்கிற தேதி தான் ஆடிக்கிட்டு இருக்கா. Please,